எல்லாம் இருக்கும். ஒரு அருமையான ஒரு காரியத்தை செஞ்சு கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஸ்பெஷலாக உங்கள் பள்ளிக்கூடத்தை அந்த ஸ்கூலில் கர்த்தர் ஆசீர்வதித்து மென்மேலும் வளர்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். இன்னைக்கு நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்காக ஒரு விசேஷத்தை ஜபம் நீங்கள் எடுத்துருங்க, நம்ம ஜபத்துக்கு கடந்து போவோம். ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் சார். கிருபையும் இறக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடங்களை கர்த்தாவே நாங்கள் குறித்து அறிய இருக்கிறோம். புதிய பழைய உடன்படிக்கைகளை பற்றி கர்த்தாவே நாங்கள் இதை பற்றி கேட்கவும் விவாதிக்கவும் நாங்கள் கர்த்தாவே ஒரு குடும்பமாக வந்திருக்கிறோம். கர்த்தாவே நீர் பாஸ்டர் வசந்தகுமாரை ஆசீர்வதியும், அவர்கள் எடுத்து விவரிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களை மனதிலே ஆழமாக பதியவும் கர்த்தாவே. அதை நாங்கள் உம்முடைய வேதத்தின் மூலமாக உள்ள இருக்கிற அந்த காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும் நீ உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவினுடைய அவருடைய பரிசுத்தாவினுடைய கர்த்தாவே வழிநடத்தல் இந்த கூட்டம் முழுவதும், இந்த இந்த ஜூம் மீட்டிங் முழுவதும் கிருபை இருந்து வழி நடத்தணும் ஆட்சேபிக்கிறோம். மறுமொழி கூடமாக பாஸ்டர் வசந்தகுமார் அவர்கள் சமூகத்தில் வைக்கிறோம், எடுத்து நீர் உபயோகப்படுத்தணும் ஆட்சேபிக்கிறோம். கேட்க ஒவ்வொருவரையும் நீ ஆசுவத்து, அதுக்கு ஏற்றபடி நாங்கள் வழி அது நடத்து. எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை எங்களுடைய வாழ்க்கை மூலமாக மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க எங்களுடைய வாழ்க்கையை நீர் உபயோகப்படுத்தணும் ஆட்சேபிக்கிறோம். ஆசீர்வத்து பலப்படுத்தும் குற்றங்குறைகளை அவற்றை மண்ணி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். நன்றி ஸ்டாலின். இப்போ நம்ம ஒரு பாடலை கேட்போம், பாடலுக்கு அப்புறமா நம்ம பாடத்தை படிச்சோம். வாழ்ந்தாலும் நான் உமக்காக வாழ்ந்திடுவேன் என் பேரன்பே, மரித்தாலும் நான் உமக்காக மரிப்பேனே என் தூயன்பே. உன் அன்புதான் என்னை உயர்த்தியதே, உன் பண்புதான் என்னை மாற்றியதே. உலகமே இருண்ட நேரங்களில் கிருபையால் என்னை ஒளிர வைத்தார், கிருபையால் என்னை ஒளிர வைத்தார். நடந்தாலும் தேவா உம்முடனே நான் நடப்பேனே, உம் கரம் பிடித்தே. எங்கிருந்தாலும் உம்முடனே நான் இருப்பேனே, உம் அருகினிலே. நீரே என் தாயும் தந்தையுமா இருப்பதனால் நான் உரிமை கொண்டேன். நீரே என் தோழனும் தலைவனுமா இருப்பதனால் நான் சிநேகம் கொண்டேன், இருப்பதனால் நான் சிநேகம் கொண்டேன். பிரியம் என்றால் அது உம்மேல்தான், பிரியம் வைப்பேன் என் மாறான்பே. கரம் பிடித்தால் அது உம் கரம்தான், உம் கையில் என்னை வரைந்தவரே. அழகில் சௌந்தர்யமானவரே, அன்பினால் என்னை கவர்ந்தவரே. அருமருந்தே என்னை ஆள்பவரே, அகிலத்தை படைத்த ஆண்டவரே, அகிலத்தை படைத்த ஆண்டவரே.
இயேசுவே நீர் என் ஜீவனானார் நித்திய காலம் வாழ்ந்திருப்பே ஆருயிரே என் ஆயுள் வரை உம்மை பிரியேனே என்னை காப்பவரே தோத்திர துதியும் என்னாவில் நிரம்பிடுமே என் வாழ்நாளில் காத்திருப்பேன் வருகை மட்டும் கர்த்தனே எனக்கு கருணை செய்வீர் கர்த்தனே எனக்கு கருணை செய்வீர் வாழ்ந்தாலும் நான் உமக்காக வாழ்ந்திடுவேன் என் பேரன்பே மரித்தாலும் நான் உமக்காக மரிப்பேனே என் தூய அன்பே உன் அன்புதான் என்னை உயர்த்தியதே உன் பண்புதான் என்னை மாற்றியதே உலகமே இருண்ட நேரங்களில் கிருபையால் என்னை ஒளிர வைத்தார் கிருபையால் என்னை ஒளிர வைத்தார் அருமையான ஒரு பாடலுக்காக நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு ஜெயபாஸ்கரன் ஒரு பாடல் மூலமாக பார்க்க முடியாது ஆண்டர் கிருபை செய்த அதற்காக ஆண்டருக்கு நன்றி சொல்வோம். காலேஜ் டைமில் மிக சிறந்த பாடக்கூடிய ஒரு ஒரு நபர், அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்தில் நாம் பாடத்தை படிக்க போகிறோம், பழைய புதிய உடன்படிக்கை. பாஸ்டர் சொன்ன மாதிரி இன்னைக்கு கரெக்டான ஒரு டாப்பிக்கில், நேற்றுக்கு ஏப்ரல் இன்னைக்கு மே, ஏப்ரல் மேன்னு கூட வைக்கலாம் அழகாக இந்த டாபிக். இன்னைக்கு ஜூன், மே ஜூன், சாரி ஒரு மாதம் பின்னாடி போயிட்டேன். சரி, இந்த நாளில் நம்முடைய பாடத்தை நமக்கு நடத்தும்படியாக நம்முடைய மத்தியில் பாஸ்டர் வசந்தகுமார் ஜெயராஜ் அவங்க நம்மோடு கூட இருக்கிறாங்க. கரூர் மாவட்டத்தில் மலைக்கோயிலூர் என்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து நம்முடைய கல்லூரிகளில் நம்முடைய பள்ளிக்கூடங்களில் படித்து கல்லூரியில் படித்து இன்றைக்கு லண்டனில் ஆங்கில திருச்சபையினுடைய போதகராக ஆண்டவர் உன்னதமான ஒரு நிலையில் உயர்த்தி வச்சிருக்கிற ஒரு பாத்திரம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் முடி ஃபுல்லாக வெள்ளையாயிருக்கு, காரணம் ஃபுல்லாக ஞாபக சக்தி ஜாஸ்தி, நிறைய மைண்டில் ஏற்றி வச்சிருக்கிறார். அதனால தான் அவருக்குரிய முடியெல்லாம் நரைச்சி போயிடுச்சு அந்த அளவுக்கு ஞானம். ஏன்னா காலேஜ் வயசில் நல்ல ஞாபக சக்தி இந்த தம்பி பாஸ்டர் அவங்களுக்கு, நிறைய விஷயங்களை கேட்கும் போது இந்த காரியம் இங்கே அப்படி கரெக்டாக சொல்லுவார், இந்த வரலாற்று விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொல்லுவார், அந்த அளவுக்கு ஞாபக சக்தி உள்ள ஒரு போதகர். இந்த நாளில் அவர் நம்மோடு கூட இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்குரிய பாடத்தை பாஸ்டர் வசந்த் அவங்க இன்னைக்கு நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. இது உங்களுடைய நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள வல்லமையுள்ள ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக எங்கள் எல்லோரையும் சேர்த்து கொண்டீர் ஐயா. ஆபிரகாமின் குடும்பத்தார் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் பிறந்து வாழ்கிற சகல ஜாதியினரையும் சேர்த்து கொண்டிருப்பார், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாள் பாடத்தின் மூலமாக தேவன் உங்களோடு ஒப்புரவாகும்படிக்கு எங்களை இன்னும் அதிகமாய் பயன்படுத்தும் போதித்தருளும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தயவோடு கெஞ்சுகிறேன் சுவாமி, ஆமென். ஆமேன். இந்த சாயங்காலம் ராத்திரி அல்லது விடிய காலம் 3 மணி நேரத்தில் இந்த ஆராதனையில் இந்த ஓய்வு நாள் பாடத்தை படிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பார்ப்பதில் அதிக சந்தோஷம். இங்கிலாந்து தேசத்தில் வந்து இப்போ சர்ச் எல்லாம் திறந்துட்டாங்க, நாங்கள் லாக்டவுன் முடிஞ்சு வந்துட்டோம். 4 மாதம் லாக்டவுனுக்கு பிறகு இப்போ சர்ச் எல்லாம் திறக்கிறாங்க. என்னுடைய சர்ச் 1 திறந்தாச்சு. ஸோ சில அப்பாயின்மெண்ட்ஸ் மூலமா பல காரியங்களா ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கூட 4 நாள் நாங்கள் வெளியூர்ல இருந்தோம், எங்க வீட்டுல இருந்து நானும் மனைவி அண்ணால் நாங்கள் எல்லாருமே வெளியூர் போய் அங்க ஒரு பாத் ஃபைண்டர் ஸ்கேம் மீட்டிங் தங்கியிருந்தோம். 4 நாள் ஸ்காட்லாண்ட் பக்கத்துல தங்கியிருந்துட்டு அந்த ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. இந்த நாளுக்கான பாடம் மிக அற்புதமான பாடம். இந்த பாடத்தை படித்த உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, ஒரு விஷயம், ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. அந்த சம்பவத்தை சொல்லி பாடத்தை
சுருக்கமாக நான் போதிக்க அல்லது சொல்ல விரும்புகிறேன். சரிங்களா? ஒரு அனுபவம், பெருமைக்காக இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. எருசலேம் எருசலேம் பட்டணத்துல அந்த தேவாலயம் கட்டப்பட்ட, அதாவது சாலமோன் கட்டின தேவாலயம் அது இடிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு மறுபடியும் எஸ்ரா நகமையா காலத்திலே தேவாலயம் கட்டப்பட்டது. அது கிறிஸ்து வந்து போதித்தார், அப்புறம் அது இடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு தேவாலயமே இல்லை இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு போய் பார்த்தோம்னா தேவாலயம் இருந்த அதே இடத்துல இஸ்லாமியர்கள் மசூதி கட்டி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எதுக்காக சொல்றேங்கன்னா, முக்கியமான காரணம் அது மோரியா மலை மீது கட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? யெகோவா தேவன் ஆபிரகாமை அழைத்து உன் மகனாகிய ஈசாக்கை எனக்கு பலி செலுத்தின்னு மோரியா மலைக்கு போக சொன்னார். அந்த மோரியா மலையின் ஏசு கர்த்தருக்காக ஆபிரகாம் எங்கு பலி செலுத்த போனாரோ அதே இடத்துலதான் சாலமோனுடைய தேவாலயம் கட்டப்பட்டது. சரிங்களா? அந்த மோரியா மலைக்கு பக்கத்துல, அதாவது மோரியா மலைன்னா நிறைய மலைகள், அதுல ஒரு மலைக்கு அது ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு மலையின் மேல இன்றைக்கு டெம்பிள் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. நான் இதை பத்தி படிச்சிருக்கிறேன், இங்க இருக்கும் பொழுதே படிச்சிருக்கிறேன். வெப்சைட்லயும் சிலர் சொல்லி கேட்டிருக்கிறேன், சிலர் சொல்லி கேட்டதோட படிச்சிருக்கிறேன், வீடியோல பாத்திருக்கிறேன். ஸோ டெம்பிள் இன்ஸ்டிடியூட் எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப விருப்பம். ஒரு வாய்ப்பு கிடைச்ச பொழுது 2017 அங்க நான் இருந்தப்போ அந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய பழைய தேவாலயத்தின் பழைய சுவர் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாத்தையும் பார்த்துட்டு நிறைய ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல அங்க இருந்து அதுக்கு பிறகு பக்கத்துல இருக்கிற மலை மேல ஏறி இந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட் அந்த இடத்துக்கு போனோம். அங்க வந்து ஒரு பெரிய பில்டிங், 3 செக்ஷன் வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? 3 செக்ஷன். நமக்கு எப்படிங்கன்னா அந்த யூதர்களை பார்த்த உடனே ஒரு குதூகலம், ஒரு சந்தோஷம் ஆயிரும். அவங்கள்ட்ட பேசணும், அவங்க சொல்றத கேட்கணும், ஏதாவது அவங்க சொல்லுவாங்களா, ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற ரொம்ப விருப்பம். அப்போ அந்த அந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட்ல முக்கியமான 3 பகுதிகள் மட்டும்தான் போக முடிஞ்சு. அதுல ஒன்னொன்னா அப்படியே பார்த்துட்டே வரும் பொழுது அது என்னன்னு கேட்டீங்கன்னா, டெம்பிள் இன்ஸ்டிடியூட்டுங்கிறது எதுக்கு வச்சிருக்கிறாங்க, அநேகமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு காரணத்துக்காக சொல்றேன், இந்த இந்த நாளுக்கான பாடத்துக்கு ஒரு இணைப்பான்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, எருசலேமில் தேவாலயம் கட்டப்பட வேண்டும், இதுதான் யூதர்களுடைய எண்ணம். அது உங்களுக்கு தெரியும். 3வதா தேவாலயம், சாலமோன் தேவாலயம், எஸ்ரா நெகேமியா காலகட்டத்துல தேவாலயம், இப்போ 3வது கோயில், 3rd temple. 3வதாக கோயில் நாங்க கட்டியே தீருவோம் அப்படிங்கிற முடிவுல இருக்கிறாங்க சில யூதர்கள். சரிங்களா? அப்படி 3வதா ஒரு கோயில் கட்டுனாங்கன்னா ஆலயம் கட்டப்படுமானால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாடல், ஒரு பெரிய ஒரு தேவாலயத்தினுடைய மாடல் அங்க வச்சிருக்கிறாங்க. இப்படிதான் இருக்க போகுது, இந்த மாதிரிதான் நாங்க கட்ட போறோம் அப்படின்னு அவங்க வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? பக்கத்து ரூமுக்கு போனன்னு வச்சுக்கங்களேன், பக்கத்து ரூம்ல பிரதான ஆசாரியர், அந்த அந்த ஆலயத்துல வேலை செய்ய போகிற பிரதான ஆசாரியர் உடுத்தி கொள்ள வேண்டிய உடை ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த மோசேயின் நாட்களிலே, மோசே ஆரோன் நாட்களிலே பிரதான ஆசாரியருக்கான உடை இப்படிதான் இருக்கணும்னு அதுல வர்ணனை கொடுத்துருக்குறாங்க பைபிள்ல. ஆண்டவர் சொன்னாரு பாத்தீங்களா, அதை படிச்சிருக்கிறோம். அதை வந்து பவர் பாயிண்ட் பிக்சர்ஸ்ல சிலர் காட்டும் பொழுது நம்ம பார்த்துருக்குறோம், ஆனா ரியலா பாக்குறோம். ரியல் அந்த ட்ரெஸ் இப்படிதான் இருக்கும், மற்ற ஆசாரியர்களுக்கான துணிமணிகள் இதெல்லாமே. அந்த மாடல் மட்டும் இல்லைங்க, இன்னொரு அறையில அந்த ஆலயத்துக்குள்ளாக பனிமூட்டுக்கள்னு சொல்றேன் பாத்தீங்களா, அதனுடைய பொருட்கள், பாத்திரங்கள், அது இது ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. எனக்கு அது பார்த்த உடனே பயங்கர ஆச்சரியம், மெய் சிலிர்த்து போச்சு, பயங்கர சந்தோஷம். ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷம், கட்டுறாங்களோ கட்டலையோ அது வேற, அது இன்னொரு பாயிண்ட், அது தனி செருமன். ஆனா இவங்களை பார்த்த உடனே எனக்கு பயங்கர மெய் சிலிர்த்து போன ஒரு சந்தோஷம், பயங்கர குஷி ஆயிடுச்சு. பா, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். டெம்பிள் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு யூதர்கள் ஆரம்பிச்சு 3வதா நாங்க ஒரு கோயில் கட்ட போறோம், அதற்கான டொனேஷன்ஸ் எல்லாம் வேணும், அதற்கான பொருட்களை எல்லாம் நாங்க தயார் செய்யறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தயார் பண்ணி சேகரிச்சு பிளானிங் அண்ட் எவ்ரி திங் இஸ் ரெடி வச்சிருக்கிறாங்க.
சோ அதெல்லாத்தையும் சுத்தி முடிச்சுட்டு பார்த்துட்டு அங்க இருக்கிற சில சில யூதர்கள் இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளேயே வேலை செய்யறவங்க அப்படி நம்மளை விடுறவங்க இந்த பக்கம் அடைச்சிருக்குதுன்னு சொல்றவங்க இப்படி எல்லாம் காட்டுறாங்க பாத்தீங்களா ஒரு மியூசியம்னு வச்சுக்கோங்களேன் மியூசியம் மாதிரி அப்ப அங்க ஆண்கள் ஆண் யூதர்கள் இருந்தாங்க பெண் யூத ஸ்திரீகள் எல்லாம் இருந்தாங்க சில வாய்ப்புகள் கிடைச்சது பேசுறதுக்கு அப்போ ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல அந்த ஆபீஸ் மாதிரி நிச்சயமாக நீங்க வந்து கோயில் இங்க கட்ட போறீங்க ஆமா நாங்க கட்ட போறாதான் எங்களுடைய எண்ணமும் நோக்கமும் அதுக்காகதான் இவ்வளவு பொருட்கள் நாங்க சேர்த்து வச்சிருக்கிறோம் மாடல்ல செஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு அப்ப அந்த ஒண்ணு அந்த பொண்ணு பொண்ணுன்னு சொல்லக்கூடாது அந்த அம்மா ஒரு வசனம் சொல்லுச்சுங்க மை ஹவுஸ் இஸ் அ ஹவுஸ் ஆஃப் பிரேயர் ஃபார் ஆல் நேஷன்ஸ் தட்ஸ் வாட் த பைபிள் சேஸ் தட்ஸ் வாட் த ப்ராஃபெட் செட் நான் கேட்டேன் இஸ் தட் இஸ் கோயிங் டு பி ஒன்லி ஃபார் த ஜூஸ் ஆர் இட்ஸ் ஃபார் எவ்ரிபடி அப்படின்னு கேட்டேன் நாங்களாம் வரலாமா அப்படின்னு கேட்டேன் நம்ம ஆளை பார்த்தாலே தெரியும் யூதர் இல்லைன்னு தெரியும் அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு மை ஹவுஸ் இஸ் த ஹவுஸ் ஆஃப் பிரேயர் ஃபார் ஆல் நேஷன்ஸ் நிச்சயமா யார் வேணாலும் வரலாம் ஆனா தட் இஸ் அவர்ஸ் அப்படின்னாங்க அந்த அம்மா அதே வசனத்தை இன்னைக்கு நான் படிச்சேன் அப்ப சொன்னதுக்கான காரணம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா இன்றைக்கு ஓய்வு நாள் பாடத்துல அதே வசனத்தை நான் படிச்சேன் இப்போ பழைய உடன்படிக்கை சரிங்களா பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை யாருக்கு கொடுக்கப்பட்டது என்ன காரணத்துக்காக கொடுக்கப்பட்டது புதிய உடன்படிக்கை யாருக்காக என்ன காரணத்திற்காக பழைய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்கள் யார் புதிய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்கள் யாரெல்லாம் இப்படி பல விஷயங்களை ஆராயலாம் ஆனா பாடம் வந்து ஸ்பெசிபிக்கா தெளிவா சொல்லுது புதிய உடன்படிக்கை அது யூதர்களுக்கா அல்லது எல்லோருக்குமா யூதர்களுக்கு மாத்திரமா ஆபிரகாமின் வித்துக்கு மாத்திரமா இல்ல எல்லோருக்குமா பாடம் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கு சுருக்கமா நான் முடிச்சிடறேன் பாருங்க கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருடைய ஊழியக்காரர்களாய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு ஆசரித்து என் உடன்படிக்கைகளை பற்றி கொண்டிருக்கிற யாருங்க யூதர்களா இல்ல அங்க என்ன சொல்லுது பாருங்க அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகன பலிகளும் அவர்களுடைய பலிகளையும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் ஏசாயா 56:6 இந்த வசனத்தான் அந்த அம்மா மேற்கோள் காட்டி காட்டினாங்க அப்போ புதிய உடன்படிக்கைனா என்ன இந்த இந்த என் ஜெப என் வீடு எல்லோருக்கும் ஜெப வீடுன்னு எழுதப்பட்டிருக்கிறதுக்கும் புதிய உடன்படிக்கைக்கு என்ன லிங்க் இருக்குதுங்க என்ன சம்பந்தம் இருக்கு என்ன காரணம் இருக்கு புதிய உடன்படிக்கையின்படி யூதர்கள் மாத்திரமல்ல எல்லோருமே சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதுதான் இந்த பாடத்தினுடைய மைய கருத்து சரிங்களா இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இஸ்ரவேல் குடும்பத்தாரோட உடன்படிக்கை செய்யப்படுவதாக எரேமியா 31:13 சொல்லியிருக்கு இது ஒரு வசனம் அப்படியானால் பிறப்பாலும் யூதர்களாக ஆக ஆபிரகாமின் நேரடி சந்ததியாருக்கு மட்டுமா வாக்குறுதிகள் உரியவையா அப்படின்னு கேள்வி கேட்கிறேன் இல்லவே இல்லை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கூட இப்படி இருக்கவில்லை எபிரேய தேசத்தாருக்கும் உடன்படிக்கை வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டன என்பது உண்மை ஆனால் அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது என்பது உண்மை அல்ல மாறாக உடன்படிக்கை வாக்குறுதிகள் பங்கேற்க யூதர் புறஜாதியார் அனைவரும் அழைக்கப்பட்டார்கள் ஆனால் உடன்படிக்கைக்கு அவர்கள் ஒத்துழைக்க வேண்டியிருக்கிறது என்று வேதத்திலே சரியாக சொல்லப்பட்டிருக்கிறது புதிய உடன்படிக்கை என்ன என்னன்னா கிறிஸ்து ஜனங்களோடு செய்ய போகிற உடன்படிக்கை தான் புதிய உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையின் மூலமாக கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஏற்படுகிற உடன்படிக்கையின் மூலமாக ஏன்னா பழைய உடன்படிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா வனாந்தரத்திலே மோசேக்காக யாத்திரை ஆமத்தினுடைய புஸ்தகத்துல ஒரு முக்கியமான வசனமும் மேற்கோள் காட்டி சொல்லி இருக்கிறாங்க யாத்திரையாம புஸ்தகம் 34 பழைய உடன்படிக்கை மிருகத்தின் இரத்தத்தின் மூலமாக யூதர்களுக்கு
பறைசாற்றும் வகையில கொடுக்கப்பட்டது. புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எல்லோரையும் சேர்த்து கொள்ளுகிற வகையில இருக்கிறது. வசனத்துல சொல்றாங்க பாருங்க, இந்த இந்த புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் எந்த வித்தியாசமும் இல்லை. அதே தேவன் கிருபையால் மட்டுமே ரட்சிக்கிறார், புரியுதுங்களா? அது ஒண்ணு. அதே தேவன் பாவ மன்னிப்பின் வாக்குறுதிகளை விசுவாசத்தில் உரிமை கோருகிறவர்களுக்கு, உரிமை கோருகிற மக்களை தேடி வருகிறார். அதே தேவன் விசுவாசத்தோடு தம்மை பின்பற்றுகிறவர்களின் இருதயங்களில் தமது பிரமாணத்தை எழுதுகிறார், சரிங்களா? அவர்கள் யூதரா புறஜாதியரா என்பது பிரச்சனையே அல்ல. ஏன்னா எரேமியா 31 சொல்லப்பட்டபடி அவருடைய உடன்படிக்கை அன்னைக்கு எழுத்து வடிவில் கொடுத்தார், இன்னைக்கு எழுத்து வடிவில் அல்ல, நம்முடைய இருதயத்திலேயே எழுதி விடுகிறார். எரேமியா 31 அதிகாரத்தின்படி 31 வசனத்தின்படி நாம பார்த்தோம்னா அதுதான் ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லுகிற காரியம். ஏன்னா பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கையும் அதுதான் வித்தியாசம். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதல்படி அவர்கள் மீதமானவர்களாய் இருந்தார்கள், மற்றவர்களை கடினப்படுத்தினார்கள் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே. அதே சமயம் முன்பு விசுவாசிகளாய் இராத புறஜாதியார் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாகி தேவனுடைய மெய்யான ஜனங்களோடு ஒட்ட வைக்கப்பட்டார்கள், அப்படின்னா ஒப்புரவாக்கப்பட்டார்கள். அவர்கள் யார் அல்லது எந்த இனம் என்கிற பாகுபாடே இருக்கவில்லை. அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகிய இருந்த புறஜாதியார் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உள்ளே சேர்க்கப்பட்டார்கள். இன தேச பாகுபாடின்றி எல்லா மக்களுக்கும் கிறிஸ்துவே புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். எபிரேயர் 9:15. ஆக ஆரம்பத்திலே நான் சொன்னது போல பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே பழைய உடன்படிக்கை மிருகத்தின் இரத்தத்தினாலே உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது தேவனுக்கும் ஜனங்களுக்கும். புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஜனங்களை ஒன்று கூட செய்தது. இதிலே ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, ஆபிரகாமன் சந்ததி என்று இல்லை, புறஜாதியார் என்ற எல்லோரையும் ஆண்டவர் இணைத்து விட்டார். இதான் புதிய உடன்படிக்கையின் அம்சம், இதான் புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம், சரிங்களா? அந்த வகையில இன்றைக்கு நாம் எல்லோருமே கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். ஆக இந்த உடன்படிக்கைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். புறஜாதியராகிய நாமும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் நமக்கு கிடைத்த பாக்கியமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிறு ஜபம் செய்கிறேன், இதுக்கு பிறகு நான் வீடியோ ஆஃப் பண்ண வேண்டியதா இருக்கும், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா தொடர்ந்து கேள்விகள் கருத்துக்கள் எல்லாமே நாம வழக்கம் போல பரிமாறிக்கொள்ளலாம், சரிங்களா? ஒரு சின்ன ஜபம் பண்ணிக்கலாங்க தயவு செய்து. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததியையும் புறஜாதியாரையும் நீர் இணைத்தீரப்பா. புதிய உடன்படிக்கையின் மூலமாக எங்களுக்கு பங்கும் ஆசீர்வாதமும் கொடுத்தீரையா, அதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். ஏசுராஜா, இந்த நல்ல பாடத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களை இணைத்து கொண்டீரப்பா, உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தீரையா, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் பாடத்தை படித்த எங்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கிருபையாய் வழிநடத்தும்படி பாவியா எங்களை தாழ்த்தி தயவோடு கெஞ்சுகிறேன் சுவாமி. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர் வசந்த். ஷார்ட்டா ஸ்வீட்டா இந்த பாடத்தை முடிச்சிட்டீங்க. சரி, இந்த பாடத்திற்குரியதான கேள்விகள் மற்ற காரியங்களை இப்ப நாம கலந்துரையாட இருக்கிறோம். இந்த பாடத்துல ஒரு சில கேள்விகள் இருக்குது, இந்த கேள்வியோட கூட நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஆண்டவருக்கு சேவை செய்ய விரும்புகிறவர்களுக்கு ஏசாய் 56:6-7 விதிக்கிற நிபந்தனைகள் என்ன? அதை விட அடுத்த கேள்வி, இயேசு அவர்களிடம் கேட்டதற்கும்
இன்று நம்மிடம் கேட்பதற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? அவங்க கிட்ட கேட்டதுக்கும் நம்ம கிட்ட கேட்கறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? இந்த பாடத்துல அந்த நடுப்பகுதியில் இந்த கேள்வி கேட்டிருக்கிறது. வித்தியாசம் இருக்குங்களா? அது ஏசாய் 56 அதிகாரத்துல 6-7 வசனம், அதை வாசிச்சுறேன். அப்ப நமக்கு என்ன கேள்விங்கிறது புரியுறதுக்கு ஈஸியா இருக்கும். 56:6-7 வசனம். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். சரி, இந்த நிபந்தனை, இந்த விஷயம் நமக்கும் இருக்கா? இப்ப ஆண்டவர் அவங்ககிட்ட கேட்டதுக்கும் நம்மகிட்ட கேட்கறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா அப்படின்றதுதான் இன்றைக்குரிய கேள்வி. இத பாஸ்டர் சொல்லலாம், யாருக்கெல்லாம் இதுக்குள்ள ஒரு இது தோன்றுதோ அவங்க நீங்க சொல்லலாம். பதில் தெரிஞ்சவங்க இல்ல உங்களுடைய கருத்துக்களை சொல்ல விரும்புறவங்க நீங்க இப்ப பகிர்ந்து கொள்ளலாம். அந்த காலத்துல வாழ்ந்த அந்த கற்பனை, அந்த ஏசாய நீங்க 56 சொல்ற மாதிரி இந்த அந்த கரித்து 56:6 நீங்க வாசித்த அந்த கரித்து படி பார்க்கும்போது அந்த காலத்துல இருந்தவங்களுக்கும் இப்ப இருக்கிற விசுவாச பெருமக்கள் நமக்கும் அது ஒண்ணுதான். ஆனா அந்த காலத்தவங்க நேரா சில காரியங்களை பார்த்துக்கிறதுக்கு யூதர்களுக்கு சான்ஸ் இருந்திருக்கு. அவங்கள விட இந்த காரியத்தை முழுமையா நம்புறதுக்கு அத மனப்பூர்வமா அத சீரியஸாட்டு எடுத்துட்டு அதை வந்து நம்ம விசுவாசிக்கிறதுக்கு நமக்கு வந்து இன்னும் விசுவாசம் அவங்கள விட அதிகமா தேவைப்படுது அப்படின்றது. அந்த அந்த நீங்க அந்த ஸ்கேல்ல பார்க்கும்போது அது நான் நம்ம விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம்னு பாக்குறோம். எல்லாம் நம்ம தப்பு செய்யறவங்க தப்பு செஞ்சுட்டு மணந்துருமனும் அப்படின்னு நினைக்கிறாரு. கடவுளே கூட சில காரியங்களை மாத்துறாரு. நம்ம மன்னிச்சு நம்ம தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கும் போது அவர் நமக்கு மனம் மாறி நமக்கு அருள் நமக்குள்ள காரியத்தை செய்யறாருன்னு நம்ம நம்புறோம், வாசிக்கிறோம் விசுவாசத்துல. ஆனா இந்த விசுவாசன் ரேஷியோல இந்த பர்டிகுலர் இந்த வசனத்துக்கு நம்ம பார்க்கும்போது முன்னாடி இருக்கிறவங்களை காட்டிலும் அந்த ரேஷியோல அந்த வால்யூம்ல கூட நம்ம பார்க்கணும்னா அவங்கள விட நமக்கு ஒருவேளை விசுவாசம் கொஞ்சம் அதிகம் தேவைப்படுதோ என்னமோன்ற ஒரு கருத்து இருக்கு பாஸ்டர். அப்படி நான் நினைக்கிறேன், முன்ன இருந்தவங்களை காட்டிலும் இப்ப இருக்கிற நமக்கு விசுவாசத்துல கொஞ்சம் அதிக விசுவாசம் தேவைப்படுது அப்படின்னு கேக்குறேன். நாம யாருனாலும் கம்பேர் பண்ணிக்கலாம், அப்புறம் மாதிரி விசுவாசம் இருந்தாலும் நமக்கு ரைட்டு தான். ஆனா விசுவாசத்தின் தகப்பன் மாதிரி நமக்கு விசுவாசம் இருந்தால்தான். ஆனா என்னோட கருத்து என்ன அப்படின்னாக்க அவங்கள விட கொஞ்சம் அதிக விசுவாசம் நமக்கு தேவைப்படுது. அந்த அந்த ரேஞ்சில சொல்றேன் நான், அது நீங்க புரிஞ்சுக்கோங்க நினைக்கிறேன். அதனால அப்ப இருந்தவங்களுக்கு இப்ப இருந்தவங்களுக்கு காரியங்கள் ஒரே கணக்கு தான். ஆனா விசுவாசம் அதை நம்புறதுக்கு அதை விசுவாசிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட விசுவாசம் தேவைப்படுது. அதிக நேரம் ஜெபம் பண்ணி அந்த விசுவாசம் நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஓகே, நல்லது ஒரு கருத்தை சொன்னீங்க. அவங்களுடைய விசுவாசத்துக்கும் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து பார்த்தாங்க இல்லையா ஆண்டோட பிரசன்னத்தை, அவருடைய மகிமையை பார்த்தாங்க. நாம் அப்படியெல்லாம் எதுவுமே பார்க்கல, ஆனா நாம விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா. இப்போ நம்முடைய விசுவாசம் அவங்கள விட கொஞ்சம் விஸ்வா அப்படின்னு அவங்கள காட்டில பெட்டர்ன்னு சொல்லப்படல, பட் நம்முடைய விசுவாசம் பாருங்க, அவங்க பார்த்து விசுவாசாங்க, நம்ம அவங்க கண்டு விசுவாசித்தாங்க, நம்ம காணாம விசுவாசித்தோம். ஸோ நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் அதிகம்தான், பட் இன்னும் நம்ம கடவுளுக்குள் அதிகமாக வளரணும். மேன்மையானது மேன்மையானது மேன்மையானது
இல்ல நம்முடைய விசுவாசம் மேன்மையானது, இதை நாம இன்னும் கடவுளுக்கு அதிகமா வளர்த்துக்கணும். அன்னைக்கு அதான் பாஸ்டர், அது ஏன் அது அந்த கேள்வி அப்படின்னு அந்த அந்த இதை ரைஸ் அப்படி அது ஏன் சொன்னேன் அப்படின்னா, நான் ஒருத்தட்ட இந்த விசுவாசத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் நாம் நம்புறோம் விசுவாசிக்கிறோம், ஆனா இப்ப உள்ள மக்கள்கள் ஒருவேளை அவர் சொல்லிட்டு இருந்தாரு என்கிட்ட வேதாகமம் இப்ப ஒருவேளை புஸ்தங்களா இருந்திருந்தா இன்னைக்கு எவ்வளோ பேர் விசுவாசத்துல ஆபிரகாமுக்கு ஈக்குவலா இருக்கிற விசுவாசத்துல இருக்காங்க. நமக்கு பைபிள்ல ஆபிரகாம பத்தி நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்குது, ஆனா இன்னைக்கு விசுவாசத்துல உறுதியா நம்பிக்கையா இருக்கிறவங்க ஒரு ஒரு ஆளும் கிறிஸ்தவங்க வந்து ஆபிரகாம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதை நான் அந்த அளவுக்கு கம்பேர் பண்ணி சொன்னார். ஆபிரகாம் கிட்ட ஒப்பிட்டு பேசினாலும் அது பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல அவ்வளவு பேர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க விசுவாசத்துல, அதுக்கு அப்படி சொன்னாரு, அதுக்கு நான் அதை சொன்னேன். சொன்ன மாதிரி அது மேன்மையானது. சில சிஷ்யர் சொல்ல வராங்க, கண்டு விசுவாசிக்கிறவனோட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியம். வேற யாராவது சொல்லுங்க. கிரேசியமா மைக் ஆன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஏசாய் 56:7 சொல்றதுல என்ன சொல்றேன்னா, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்குள் கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை வகிழ பண்ணுவேன், அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு தேவீடு. இது வந்து ஏசாய தீர்க்கதரிசி அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டுல வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவாலயத்துல வந்து விற்கிறவர்களையும் கொள்ளுவர்களும் ஆகிய யாவரையும் துரத்தி காசுக்காருடைய பலகைகளை புறாவிற்குள்ள ஆசிரங்களை விரித்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களும் அதை கல்லர் குகையாக. இன்னைக்கு ஆலயங்கள் அப்படிதான் இருக்கு, கல்லர் குகையா தான் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து இருக்கு. ஆண்டி அது சொன்னாங்க, அது எனக்கு எப்படின்னு தெரியல, ஒருவேளை என்னோட ஆண்டியோட சொந்த அது அவங்களோட கருத்து. நான் அதுல என்னன்னாக்கா, அந்த பலி இருக்குன்னு பாத்தீங்களா, அதுல பலியை பத்தி சொல்லும் போது அது வந்து ஜபத்தை தான் குறிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒருவேளை தப்பா இருக்கலாம், ஒருவேளை கரெக்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்டிங் இருக்கிறீங்க அந்த ஜப வீட்டுல. சொல்லுங்க ஆண்டி, நினைக்கிறேன் மைக் மியூட் ஆயிடுச்சு. உங்க மைக் மியூட் ஆயிடுச்சு, ஆன் பண்ணி சொல்லுங்க. ஹலோ. ஆ சொல்லுங்க சொல்லுங்க. ஆலயத்துல வந்து புறா விற்கிறவர்களையும் அப்புறம் ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியல. உங்க நெட் பிரச்சனையா? கிரீசியமா உங்களோட மைக் அன்மியூட் பண்ணுங்க. இல்ல அடிக்கடி ஆகுதே. கிரீசியமா உங்களோட மைக் அன்மியூட் பண்ணுங்க. கிரீசியமா உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கருத்து சொல்லுங்க. இன்னொரு கருத்து சொல்லுங்க. இப்போ ஒரு கேள்வி கொடுத்திருக்காங்கல்ல, பிறப்பினால் யூதர்களான ஆபிரகாமின் நேரடி சந்ததியாருக்கு மட்டுமே வாக்குறுதிகள் உரியவையா? இல்லை, இப்ப ரெண்டு காரியம் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் த பீப்புள் ஹூ இஸ் த டிசன்டன்ஸ் டைரக்ட் டிசன்டன்ஸ் ஆஃப் ஆபிரஹாம், ஒண்ணு. ரெண்டாவது எப்படின்னா, த டிசன்டன்ஸ் ஹூ ஆர் கால்ட் ஆபிரஹாம் ஃபாதர், ஆபிரஹாம் இஸ் ஃபாதர். எப்படி அப்படின்னா, கலாத்தியர்ல வாசிக்கிறோம் 3:6 வசனத்துல, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அப்படியே விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் சந்ததிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு நேரடி சந்ததிக்கு மாத்திரம் அது கொடுக்கப்படல. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கு, ஈசாக்குடைய பிள்ளைகள் யாக்கோபு, அவருக்கு பிறந்தவள் ஏசா, இப்படி நம்ம படிக்கிறோம். அப்ப ஆண்டவர் ஒரு சந்ததியை தேர்ந்தெடுக்கிற ஒரு சந்ததி நம்ம இப்படி வரும்போது, இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இந்த வாக்கு தத்துவம் பொருந்தும்,
ஆனாலும் பிரதர் எட்வர்ட் அண்ணன் சொன்ன மாதிரி ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார், நமக்கும் சோதனைகள் இருக்குது, இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. ஆபிரகாமை அந்த ஈசாக்கு பலியிட சொல்லி ஒப்பு கொடுத்தாரு, ஆனாலும் நமக்கு நிறைய சோதனைகள் வருது. ஏன்னா டெஸ்ட் இல்லாம நம்ம பாஸ் பண்ண முடியாது. அந்த டெஸ்ட் பை ஃபெய்த் ஆர் எல்ஸ் பை எனிதிங் இட் வில் கம். இது என்னுடைய சின்ன கருத்து. இதுல இன்னொரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை இல்லை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சகேவ் பார்த்து சொல்றாரு, இவனும் ஆபிரகாமின் பிள்ளை ஆனான் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அப்ப சகேவ் வந்து ஆயக்காரனா இருக்கும் போது அவர் கேட்கல, வென் ஹி ரிபென்ட்ஸ், அவர் அந்த பாவத்தை ஒப்பு கொடுத்ததுக்கு பிறகுதான் அவர் ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் அவருடைய நேரடி சந்ததியா நம்ம வரல, விசுவாசத்தின் பிள்ளைகளா நம்ம உள்ள வந்திருக்கோம். அப்ப இட் இஸ் எ நியூ கவனன்ட் வித் காட், கடவுளுடைய பார்வையில நம்ம அவருடைய புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நம்ம இணைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன கருத்து. நன்றி சாலமோன் விமல், அவங்க நல்ல ஒரு கருத்தை சொன்னீங்க. வேற அடுத்த விமல் சொல்லுங்க. விமல் பாஸ்டர் ஒரு காரியம் சார் சொல்லுங்க. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு. ஆண்டவர் சொன்னார் வார்த்தையில அதுல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து முற்காலத்துல, அதாவது ஆண்டவர் காலத்துல ஆண்டவர் மலையனுடைய உச்சியில கொடுமுடியில தேவனுடைய பிரசங்கத்தை ஜனங்கள் எல்லாம் வந்து கல்லடைய போய் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டாங்க. அதை வந்து கேட்ட நாட்கள்ல, அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அது ஓய்வுனால ஆசிரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் மலை பிரசங்கங்கள். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து சாலமோன் வந்து தேவாலயம் கட்டினாரு, சிறுபாவையில தேவாலயம் கட்டினாரு. இந்த ஆலயத்தை விட அந்த ஆலயம் சிறந்தது. சிறுபாவில் கட்டின ஆலயம் சின்னதா இருந்தது, மரத்தினால கட்டப்பட்டது. தேவன் அதுல வந்து அதை விட சாலமோன் கட்டின அதை விட இது மேலாக ஆண்டவர் சொல்றாரு ஒரு வார்த்தை. இப்போ ஆண்டவருடைய காலத்துல, அந்த காலத்துல இப்ப சொன்ன மாதிரி பலிகள், சர்வாங்க தகன பலி, பாவ நிவர்த்தி பலி, அந்த மாதிரி பலிகள் இருக்கு. அந்த பலிகள்ல வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, பலிகள் செலுத்தும் போது ஆடுகளை வந்து நம்ம கொண்டு வரக்கூடாது. வேதத்துல வந்து வீட்டுல நீங்க அங்கிருந்து கொண்டு வரதுக்கு பதிலா நீங்க வந்து சபையிலயோ தேவாலயங்களையோ அங்கே இருக்கிற ஆடுகளை வாங்கி அவருக்கே பலி செலுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஜப வீட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பைபிள் வசனத்துல. மார்க் 11 ஏறு, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்ன போடும் அதை எழுதிக்கிறதுன்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம், அதுல வந்து பாத்தீங்கன்னா பலிபீட கொடுக்கும் போது அந்த ஆலயத்தை, என்னுடைய ஆலயத்தை நீங்கள் கல்லர் குகைகள் ஆக்கினீர்கள் என்று சொல்றாங்க. அப்போ அந்த ஆலயத்துல வந்து விற்கப்பட்ட அந்த ஆடுகள் மாடுகள் எல்லாம் விற்கப்பட்ட அந்த பரிசேயர்களால அந்த ஆலயம் அப்படி ஆக்கப்பட்டது. அதனால அப்ப தேவன் வார்த்தை சொல்ற பாருங்க, 1 Corinthians 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? அப்ப தேவன் என்ன சொல்றாரு, சபைகள்ல அதை விட நாமளே அந்த ஆலயம், நம்ம ஆலயமாக சரீரத்தை நாம சுத்தமா வைத்து தேவனுடைய பாவம் இல்லாதபடிக்கு நாமுடைய சரீர சுய சாகும்படி தேவன் நம்ம என்ன நினைக்கிறோன்றதை விட தேவன் நம்ம மேல என்ன சித்தம் வைத்திருக்கிறாரு, தேவன் நம்மளை எப்படி வாழ்க்கையில நடத்த போறாரு, தேவன் நம்ம மேல எத்தனை வழியை நம்ம கொண்டு போயிட்டு தான் தேவனுக்காக அர்ப்பணித்து பரிசுத்த பாதையில தேவனுக்காக வழி நடக்கணும் அப்படின்ற காரியத்தை நாமே அந்த ஆலயம் அப்படின்னு கருத்து சொல்றேன். நன்றி விமல், நன்றி. வேற யாராவது நீங்க உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கேள்விகளை நீங்க பதிவு செய்யலாம். நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். அது பழைய ஏற்பாட்டுல நீங்கள் கவனித்து பார்த்திருக்கலாம், பழைய ஏற்பாட்டுல ஆபிராமுடைய சந்ததியார் இடத்துல ஆண்டவர் கேட்ட ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் என்னன்னு சொன்னாக்க, விருத்த சாதனை. ஆனா புதிய உடன்படிக்கை நாட்களில அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றானே, விருத்தசேனை பண்ணினாலும் விருத்தசேனை பண்ணாமல் இருப்பது அதுல ஒன்றும் இல்லைன்றாரு. ஏன்னு சொன்னாக்க, புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்துடைய ரத்தமே என்ன செய்தது, எல்லா ஜனங்களையும் மீட்கக்கூடிய ஒரு உடன்படிக்கையா இருந்தது. அதனால விருத்த சாதனையில அதுல ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துடைய தியாக பலியே நமக்கு அங்க ஒரு புதிய அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். யாரெல்லாமே கிறிஸ்து இயேசுவே தனது சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேரும் ஆண்டவர் ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகினால அவருடைய ஆலயமானது பொதுவா எல்லாருக்கும் உரியதாக இருந்தது. அப்போ விசுவாசத்தினாலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த அடையாளமானது ஒவ்வொருத்தருக்குள்ளாக என்ன செய்கிறது, இன்றைக்கு அதை ஆண்டவர் என்ன செய்றாரு, அவர் ரத்தத்தினால் சீல் பண்றாரு. Okay.
இருதயத்தை விருத்த சேனம் பண்ணும் சொல்றாருல்ல, இருதயத்தை விருத்த சேனம் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நுனித்தோல் அது பழைய காலத்துல உள்ளது. இப்ப இருதயத்தை விருத்த சேனம் பண்ணும்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்றபடி நடக்கணும்னு அர்த்தம். நடக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதான் அவர் சொல்றத நம்ம நடந்தா அதான். விமல் அவர் விமல் சொன்ன மாதிரி உங்களுடைய வந்து நம்ம வந்து நம்மளுடைய இருத தேவனுடைய நம்மளுடைய இருதயமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. நம்ம இருதயத்தை கெடுத்து போட்டா நான் உன்னை கெடுத்து போடணும்னு சொல்றாரு. சோ அதனால என்னன்னாக்க நம்மளுடைய இருதயம் தான் அது. இருதயத்தை விருத்த சேர்ந்த பண்ணணும்னா எனக்கு இருதயத்தை நல்ல காரியத்தை நடத்தணும் அப்படின்றதுதான். அந்த காலத்துல அந்த காலத்துல கோயில வந்து நம்ம கோயில வந்து அவங்க தப்பு காரி புறா வித்தது, அதை வித்தது, ஆடு மாடெல்லாம் வித்தாங்க, அவங்களெல்லாம் விரட்டிடுச்சு. அதனால இன்னைக்கு நம்மட்டில் இருக்கிற கெட்ட எண்ணத்தை கெட்ட காரியத்தை விட்டு அடிக்கணும், அதை விட்டு ஒழிக்கணும் அப்படின்றது அதோட கருத்து அப்படின்றதுதான். அதைதான் நம்ம விருத்த சேதனம் பண்ணுறாரு. அந்த விருத்த சேதனன்றது என்னன்னா எடுத்து போடு, கல்லான இருதயத்தை உனக்கு நான் எடுத்து போடு, சதாய இருதயத்தை நான் உனக்கு தருவேன்றாரு. நேத்துக்கு நம்ம படிச்ச மாதிரி நீ ஏங்கிட்டவா நான் உனக்கு தரேன்ற. உன்னால செய்ய முடியாது, உன்னால எதுவுமே செய்ய முடியாது. நீ ஏங்கிட்டவா வெறுமையவா, நீ எப்படி இருக்கிறியோ அப்படியேவா நீ ஏங்கிட்ட. ஆனா நீ உன்னை சரண்டர் பண்ணிட்டு வா, உனக்கு நான் விருத்த சேதனம் பண்றேன்னா எடுத்து போடுறது அவரு தானே எடுத்து போட முடியும். பரிசுத்த ஆவியின் மூலம் தான் எடுத்து போட முடியும். அதான் அவரு சொன்னாரு. அதுக்கு நன்றி. அவரு நீங்க சொன்னதுக்கும் அந்த நம்ம இருதயத்தை விருத்த சேதனம் பண்றது அப்படின்றது தான் அந்த கருத்து. அதே கருத்தை தான் நான் வலியுறுத்துறேன். எப்படின்னா விருத்த சேதனம் சொல்றது சும்மா அந்த நுனித்தோல் மட்டும்தான் அறுக்கிறது. ஆனா ஒரு பைபாஸ் சர்ஜரியே நடத்துறேன்னு சொல்றாரு. ஒரு பைபாஸ் சர்ஜரியே இந்த இருதயத்தை எடுத்துட்டு அந்த இருதயத்துல மாத்திரேன், எவ்வளவு ரத்தம் சிந்தப்படும். கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை ஒரு பைபாஸ் சர்ஜரியே நடத்து, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனே நடக்குது. சின்ன காரியம்தான். நான் ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனே பண்றேனப்பா. என்ன ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல என்ன நடக்கும்? ஒரு மோசமான இருதயத்தை, அதாவது ஒரு பழுதடைந்த இருதயத்தை வெளியே எடுத்து போட்டுட்டு ஒரு நல்ல இருதயத்தை கொண்டு வைப்பா. தட் இஸ் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். இருதய மாற்று அறுவை சிகிச்சை அதை பண்றேன்னு சொல்றாரு. அதை விட என்ன வேணும்? தட் இஸ் தி கவனன்ட். ஆமென். அவரு நம்ம யாருங்க? விமல். விமல் சொல்லுங்க. அதுக்கப்புறம் கென்னடி மார்ட்டின் பாஸ்டர் வந்திருக்காரு, அவர் சொல்லுங்க. பாஸ்டர், நம்ம எர்வின் பாஸ்டர் சொன்ன மாதிரி ஆண்டவர் வந்து சிலுவையில மறிச்சு ரத்தம் சிந்தன அன்னைக்கு பழைய உடன்படிக்கையில இருந்து புது உடன்படிக்கை தேவன் மாற்றப்பட்டாரு. அந்த பழைய உடன்படிக்கையில இருந்து பிழை திருத்தப்பட்டிருக்கு. அதனால நம்ம வசனம் சொல்லியிருக்குது, எபிரேயர் 8:7. அந்த முதலாம் உடன்படிக்கை பிழைத்திருந்ததுனால் இரண்டாம் உடன்படிக்கை இடம் தேடப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப பழைய உடன்படிக்கையில நம்ம பார்த்தோம்னா அந்த சொல்றாங்க பாருங்க, இரண்டு பேர் மத்தியில சாட்சி சொல்லும் போது நீ பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயா என்று சொல்றாங்க. புது உடன்படிக்கையில என்ன சொல்றோம்? உன் வாழ்நாள் முழுவதும் நீ பொய்யே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி உடன்படிக்கையை வந்து பழைய நாட்கள்ல வந்து அதை விட பெட்டர் கவர்னன்ட், அதை கவர்னன்ட் மாத்திட்டாங்க. இப்ப புதிய உடன்படிக்கையில நம்ம எது கேட்கறோம்? எல்லாருமே சொல்றது பழைய உடன்படிக்கையே புது உடன்படிக்கையா, நம்ம உடன்படிக்கை ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படி நடக்கணும்னு. ஆனா புதிய உடன்படிக்கையில தேவன் வந்து மாற்றப்பட்டிருக்குது. புதிய உடன்படிக்கை காரியங்கள் எல்லாம் நீ இப்ப என்ன சொல்றாரு? நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன்னை வாழாக்காமல் உன்னை தலையாகுவாய், உன்னை கீழாகாமல் நீ மேலாவாய். இதோட கவர்னன்ட் வந்து அப்படியே டிஃபரெண்ட் ஆகுது. அதனால பழைய கவர்னன்ட் பழைய உடன்படிக்கையிலிருந்து ஜனங்கள் மாறி தேவன் வந்து சிலுவையில ரத்தம் சிந்தனத்துக்கே வந்து நம்ம புதிய உடன்படிக்கை நம்மளோட வாழ்க்கையோட முறை மாறிடுச்சு. நம்மளோட வாழ்க்கை ரொம்ப லகுவா மாறிடுச்சு. அதனால புது உடன்படிக்கையை நம்ம ஃபாலோ பண்ணி அதோடைய ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து அநேக காரியங்கள் சொல்லியிருக்காரு, இப்ப எனக்கு வரல. அதனால புது உடன்படிக்கையை நம்ம ஃபாலோ பண்ணி அதுக்கு எதுவும் கம்பேர் பண்ணாத படிக்கு தேவன் நம்ம வாழ்க்கையை லகுவா மாத்திருக்காரு. அப்படிப்பட்ட மனநிலை நம்ம வாழ்றதுக்கு தேவன் எட்வர்டு. ஒரு நிமிஷம், நம்ம கென்னடி மார்ட்டின் அவங்க கைது வச்சிருக்காங்க, அது முடிச்சோன்னா நீங்க வரணும். பாஸ்டர் கென்னடி. ஊழியத்துல ஆண்டருடைய சேவையில ஈடுபடுறவங்க வந்து எப்படிப்பட்ட மனப்பான்மை உடையவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு வசனம் நீங்க படிச்சீங்க, அந்த 56:7. நீங்க ஆல்ரெடி படிச்சிட்டீங்க. அதோட சேர்த்து நான் 8 வாசிக்கலாம்னு விரும்புறேன். என்ன போட்டிருக்குன்னா, இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இந்த மூணு வசனத்தையும் வாசிக்கின்ற போது முதல்ல அந்நிய புத்திரர் அப்படின்ற ஒரு வார்த்தை மென்ஷன் ஆகுது. அதை எக்ஸ்டெண்ட் பண்றாரு ஆண்டவர் அவங்களுக்கு அந்த ஹெவனோட அந்த வாசல், பரலோக வாசல
அதை அந்நிய புத்திரருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாரு பழைய ஏற்பாட்டு காலத்துல. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் என் பரிசுத்த பருவத்துக்கு அவர்களை கொண்டு வந்து அப்படின்னு சொல்லும்போது என் பரிசுத்த பருவதம் அப்படின்னு சொல்லும்போது இதே ஏசாயா 11 என் பருவதம்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஏசாயா 11 நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா என்னுடைய பருவதம் அப்படின்னு சொல்லி ஆண்டருடைய அந்த 3 வருகையில தேவன் ஸ்தாபிக்க போற ராஜ்யத்தை குறிக்குது. அது தானியேல் 2:44 நம்ம வாசிக்கின்ற பொழுது அந்த கையால் பெயர்க்கப்படாத கல் வந்து அந்த சிலையின் மீது மோதி அந்த சிலை வந்து தூள் தூளா போய் ஒரு பெரிய பர்வதமாக மாறிச்சு அப்படின்றத நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு அது ஆண்டருடைய நித்திய ராஜ்யத்துக்கு ஈடாக நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன இதுல இந்த பழைய உடன்படிக்கையின் மூலமாகவும் புதிய உடன்படிக்கையின் மூலமாகவும் ஆண்டருடைய ஊழிய பணியை செஞ்சாலும் சரி இல்லை இந்த மீதமான சபையில் நம்ம இருந்துக்கிட்டாலும் சரி நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சிந்தின ரத்தம் வந்து எல்லாருக்காகும். அது புறஜாதியா இருக்கும் இல்ல எல்லா யாருக்காகவும் அது தனிப்பட்ட அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. ஏன்னா பழைய உடன்படிக்கையில ரத்தம் சிந்தப்பட்டது வந்து அது இயேசு கிறிஸ்துவ தான் குறிச்சிச்சு அந்த ரத்தமும். அதே போல புதிய உடன்படிக்கையில அந்த பழைய உடன்படிக்கையினுடைய நிறைவேறுதலாக புதிய உடன்படிக்கை இருக்கிறத பார்க்க முடியுது. இப்ப அந்த நம்ம இருதயத்தின் நுனித்தோலை சுத்திகரிக்கிறது வந்து புதிய ஏற்பாட்டுலதான் சொன்னார் நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னா அது பழைய ஏற்பாட்டுல சொல்லிட்டாரு. உபாகமத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 10:16 உபாகம் 10:16 என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள்ன்றத பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டாரு. அப்ப புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் ஒண்ணு இல்லை, விருத்த சேதனம் பண்ணா கூட. ஆனா அவங்க வந்து ஏன் அதை சொன்னாரு அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல ஏன் அப்படி சொன்னாருன்னா அவங்க வெளிப்புறமா தான் விருத்த சேதனம் பண்ணாங்களே தவிர அந்த உடன்படிக்கையின் அடையாளமா விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை கைவிட்டுட்டாங்க. ரெண்டாவது, இந்த பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை படிக்கும் போது புதிய உடன்படிக்கை கொடுப்பதற்கான நோக்கம் என்ன, புதிய உடன்படிக்கை எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அவர் யாத்ராகம 19:5-6 வாசிக்கின்ற பொழுது சீனாய் உடன்படிக்கை பண்றாரு, சீனாயில அவங்கள கொட்டிட்டு வந்து பண்றாரு. ஆனா அதை பண்ணும்போது இவங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறாங்க ஆண்டவர்கிட்ட. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா யாத்ராகமம் 24:7 நம்ம வாசிக்கின்ற பொழுது, யாத்ராகமம் 24:7 வாசிக்கின்ற போது, நாங்கள் அதை செய்கிறோம் கீழ்படுகிறோம் இந்த உடன்படிக்கைக்கு நிபந்தனைகள்லாம் கீழ்படினோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா யாத்ராகமம் 24:7 உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான், அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்படிந்து நடப்போம் என்றார்கள். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நாங்கள் எங்களுடைய பலத்தினால செஞ்சு முடிச்சிருவோன்றாங்க. ஆனா பாத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த 34 அங்கே வரும்போது அவங்க அதை செய்யலை, அவங்க தவறுறாங்க. அப்ப ஆண்டவர் மீண்டுமாக அவர் இடத்துல உடன்படிக்கை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இப்போ ஒட்டுமொத்தமா இதை பார்க்கும் பொழுது இப்ப நம்ம வந்து உடன்படிக்கை அப்படின்னு வரும்போது ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டது. ஆண்டவர் ஒரு பக்கம் நமக்கு சுத்த இருதயத்தை வந்து இப்ப நேத்து உள்ள பாடத்துல எசேக்கியேல் 11 நிறைய காரியங்கள் நம்ம படிச்சிருப்போம். அப்ப என்னென்ன சொல்றாரு அதுல, நான் சுத்த ஆவியை உனக்குள்ள வைப்பேன், சுத்த இருதயத்தை உண்டு பண்ணுவேன்னு அவர் சொல்றதை மட்டும் ஆண்டவர் பண்றதை மட்டும் சொல்லுவாரு. ஆனா ஒரு வசனத்துல பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கும். எசேக்கியேல் 11 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எசேக்கியேல் 11:31-32 எசேக்கியேல் 11:31-32 எசேக்கியேல் 11:31-32 இல்லீங்களா, 18 பாருங்க. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு, உண்டு பண்ணுவேன்னு சொல்றாரு, பண்ணி கொள்ளுங்கன்றாரா, உண்டு பண்ணி கொள்ளுங்க. அப்ப நம்ம எசேக்கியேல் 11 வாசிக்கும் போது அதுல 2-3 வசனத்துல நான் உண்டு பண்ணுவேன்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னா நீங்க உண்டு பண்ணி கொள்ளுங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும், எப்படி நம்ம உண்டு பண்ணி கொள்ளணும், அடுத்த வருஷம் சொல்றது மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஆண்டவர் நமக்கு சுத்த இருதயத்தை நமக்குள்ள உண்டு பண்ணாலும் ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ற நாம அவர் சைடு அவர் பண்றது போல நம்ம சைடு நம்ம பண்ணணும்னு எதிர்பார்க்கிறாரு. நீங்க சுத்த இருதயத்தை உண்டு பண்ணி கொள்ளுங்கள்னா நம்முடைய சுயத்தினாலேயோ இல்ல சுய கீழ்ப்படுதலினாலேயோ சுய நீதினால அதை பண்ண முடியாது, தேவனை சார்ந்து பண்ணணும் அப்படின்றதுதான் தேவனுடைய ஒரு நோக்கமா இருக்குது. அதான் அவங்க வந்து நாங்க உடன்படிக்கை கைகொள்வோம் அப்படின்னு யாத்ராகம் 24:7 சொன்னாங்க. அவங்க வந்து எங்களால முடியும்னு நினைச்சு சொன்னாங்க, ஆனா அது வந்து அவங்களுடைய பலத்தினால ட்ரை பண்ணும்போது முடியாம போயிருச்சு, தவறிட்டாங்க. அப்ப நம்ம பழைய உடன்படிக்கையா இருந்தாலும் சரி புதிய உடன்படிக்கையா இருந்தாலும் சரி தேவனுடைய ரத்தம் சித்ததினாலே நம்ம சுத்திகரிக்கப்படுறோம். அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாக நம்ம வரும்போது
நாமும் செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவருடைய பலத்தோடு செய்யறதுக்கு எதிர்பார்க்கணும். அதுதான் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்குள்ள ஒற்றுமை. அது தேவனுடைய கிருபையினாலதான் நமக்கு கிடைக்குது. ஆனாலும் தேவன் நம்மிடத்திலயும் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார் என்பது என்னுடைய. தேங்க்யூ பாஸ்டர், அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. எட்வர்ட் இப்ப சொல்லுங்க. எட்வர்ட் இல்ல பாஸ்டர், அவர் அந்த இதுக்கு சொன்னார், அவரு கடைசி ஒரு சொன்னார்ல ஒரு பாயிண்ட், அதுதான் அதை நான் எதிர்பார்த்து நினைச்சிருந்தேன். அவர் சொன்னாரு என்னன்னா, என்னதான் இருந்தாலும் நம்ம அவர் சைட்ல உள்ள கரியத்தை அவர் பாப்பாரு, நம்ம மனந்திரும்பல வழியும் அந்த உடன்படிக்கை நிறைவேற்ற போறது இல்லை அப்படின்றதுதான். ரெண்டாவது வந்து இந்த பழைய உடன்படிக்கை வந்து ஒளிஞ்சு போச்சு ஒளிஞ்சு போச்சுன்னு படிச்சா, எது ஒளிஞ்சு போச்சு? இன்னைக்கும் கோயில சில காரியங்கள் நடக்குது, அதான் பழைய உடன்படிக்கை இன்னும் இருக்குது. அதுல இருந்து நம்ம வெளியில வரணுங்கிறதுக்காண்டிதான் நமக்கு ஒரு பாடத்துக்கு தான் அந்த பழைய உடன்படிக்கை பத்தி சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கும் சபைகளை நிறைய கலர் கோயாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வெளிப்புறமா ஒருவேளை புறா விக்கல, ஆடு விக்கலாம், மாடு விக்கல, ஆனா எல்லாமே வித்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்குள்ளார அந்த மாதிரி அஸ்தமான காரியங்கள் இருக்குது அப்படின்றதுக்கு அப்படி அவர் சொல்றாரு. பழைய உடன்படிக்கை ஒளிஞ்சு போச்சுன்றது இல்ல, அந்த காரியத்துல இருந்து என்ன கத்துக்கிறோம் மனந்திரும்பன்றதுக்காண்டிதான் அந்த உடன்படிக்கை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதனால பழைய உடன்படிக்கையோ புது உடன்படிக்கையோ எதுவா இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம மனம் திரும்பணும். கடவுள் நமக்கு அவருக்குள்ள காரியத்தை நம்மளோட நமக்கு சொல்றாரு, ஆனா நம்ம வந்து மனம் திரும்பணும் கண்டிப்பா, அது நம்ம சைட்ல தான் இருக்கு அப்படின்றதுதான். கலர் கோவில் சொல்லிட்டு வந்தீங்களே, இப்ப கிராம சபையில பாத்தீங்கன்னா ஏழெல்லாம் ஓடுறாங்க சர்ச்சு முடிச்சோடனே. சேபத்துல சர்வீஸ் டிவைன் சர்வீஸ் முடிஞ்சோடனே ஏழம் போடுறாங்க இல்லையா, இப்ப அது அது கூட சேர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயங்கள் தானே. கரெக்ட். அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை, அந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப தேவன் என்ன சொல்றாரு, உடன்படிக்கையில வந்து இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் வந்து அவர்களை ஆசீர்வதிக்கலாம், நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவர்களை கூப்பிடுறாங்க. ஆனா தேவன் அவர்களை வரல, அவர்களோட முகத்தை பார்க்கும் போது அவர்களுடைய பேச கேட்கும் போது நாங்க எங்களை செத்துருவோமோ என்று பயந்து அவர் மோசைகிட்ட சொல்லி நீங்க போய் பேசிட்டு வாங்க, தேவன் நீங்க எங்கன்னு சொல்றீங்களோ அதை வந்து காரியங்களை நாங்க உங்களுக்கு செய்யறோம், எங்களோட தேவன்கிட்ட நாங்க தொடர்பு கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு மோசையை அனுப்பி தேவன் மூலமாக. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஜனங்களை கொண்டு வாங்க சுத்திகரிக்கணும், ஜனங்களை நான் பேசணும்னு தேவன் விரும்புறாரு. அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர் வசனத்துல, அப்ப ஜனங்கள் வந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள முடியாது, என்ன பார்க்கறதுக்கு மனதெல்லாம் இருக்குனால ஜனங்கள் இந்த கற்பனைகளை கை கொள்ள முடியாதுன்ற பட்சத்தினால தேவன் இந்த உடன்படிக்கை பெரியா இருக்குன்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து புது உடன்படிக்கையை கொண்டு வராரு. அப்போ இந்த ஜனங்கள் வந்து இந்த உடன்படிக்கை மூலம் தேவன் ஆசீர்வதிக்கப்பட மாட்டார்கள், இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லிட்டு புது உடன்படிக்கை கொண்டு வர்றாரு ஆண்டவர். அதனால ஆண்டவர் சொல்ற இந்த இடத்துல பிழை திருத்தரப்பட வேணும்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை சொல்றாங்க. வேற யாராவது பெண்கள் சைட்ல அதிகமா பேசுற மாதிரி இல்லையா யாருமே? ஜோதி அம்மா, ஜோதி பாஸ்டர் அம்மா, ஞானசிகாமணி அம்மா இருந்தீங்க. சரி, வேற ஏதோ கேள்விகள் இருக்குங்களா? வேற யாரும் கருத்து சொல்ல விரும்புகிறேன்? அப்படி இல்லைன்னா நம்ம ஜபத்துக்கு கடந்து போகலாம். சொல்லுங்க. சொல்லுங்க. ஜெயராஜ் சொன்னாங்க வந்து புறா வைக்கிறாங்க, ஏலம் போடுறோம், இது எல்லாமே வந்து there are two kinds of worship. ஒன்னு வந்து physical and another one is spiritual. பிசிக்கலா பார்த்தோம் அப்படின்னா நிறைய நடக்குது, ஃபர்ஸ்ட் பிசினஸ் நடக்குது, சர்ச்சஸ்குள்ள நம்ம வந்து அதர் சர்ச்சஸ் சொல்றோம். பட் இருந்தாலும் நீங்க நம்ம பாஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம கிராமத்து சர்ச்சில் வந்து there are lot of things, அதாவது பாரம்பரியம், இது அவரு செஞ்சாரு, அந்த பாஸ்ட் அலோவ் பண்ணாரு, இந்த பாஸ்ட் அலோவ் பண்ணாரு, இன்னைக்கு இருக்கு. ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா பாஸ்டர், God talks about the spiritual heart. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து நோவாவுடைய காலத்துல ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, அவர்கள் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் கொள்ளாதது. அப்போ நினைவுகளின் தோற்றம் இருதயம் இங்க சொல்ற ஸ்பிரிச்சுவல் ஹார்ட். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மத்தியில சொல்றாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப ஆண்டவர்கிட்ட போறதுக்கு சம்திங் வி ஹாவ் டு கிளென்ஸ், அது ஏதோ ஒரு தடை இருக்குது, அப்ப அந்த தடை கிளென்ஸ் ஆகணும், அப்பதான் ஆண்டவருக்கு நமக்குள்ள ஒரு துறவு என்ன செய்யணும். இப்ப ஒண்ணு என்னன்னா பாஸ்டர், அந்த காலத்துல சர்க்கம்ஷன் இருந்தது,
நுனித்தோல் மாம்சம் அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ அதுக்காகத்தான் பேப்டிசம் இருக்கு. பேப்டிசம்னா என்ன சொல்றோம் அப்படின்னா பாவத்துக்காக செத்து நீதிக்காக பிழைக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அதாவது ஆண்டவரே சொல்றாரு, எவனொருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டால் அவனுக்கு என்ன இல்லை, பொருளராஜ்யம் இல்லை அப்படின்னு யோவன்ல சொல்றாரு. அப்ப ஆவியினால பிறக்கணும், ஜலத்தினால பிறக்கணும். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம போறதுக்கு ஜலத்தினால பிறக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வெளிப்பட லேவிராமத்துல ஒரு வசனம் இருக்கு ஃபர்ஸ்ட், லேவிராமத்துல லேவிராமம் 20:26 ஃபர்ஸ்ட், கர்த்தராகிய நான் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இப்போ ஆண்டவர் நம்மளை பிரிச்செடுக்கிறார். இப்ப ஆதி காலத்துல சர்க்கம்ஷன் இருந்தது, அப்போ அந்த சர்க்கம்ஷன் பண்ணவங்க ஆண்டோடைய பிள்ளைகள். இப்போ பேப்டிசம் பண்ணவங்க தான் நம்ம என்ன சொல்றோம். இப்ப ஒன்னு இல்ல, இங்க சமீபத்துல ஒரு கம்யூனிட் சர்வீஸ் வந்துச்சு. கம்யூனிட் சர்வீஸ்ல ஒரு ஒரு ஹை பாஸ் சொல்லிட்டாரு, பேப்டிசம் எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நான் இது கொடுப்பேன். இது கொடுத்தோம்னா அந்த அம்மா சொல்லிருச்சு, இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சா பத்தாதா, இது பேப்டிஸ் எடுத்துதான் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அவங்களுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எட்வர்டு அதை சொல்லுவாரு. நீங்க பாவத்தை அறிக்கையிட்டு நீங்க ஞானசானம் எடுத்துட்டீங்கன்னா இதுல என்ன செய்யலாம், பங்கு கொள்ளலாமே தவிர இது ஒரு தடை இல்லம்மா, நீங்க அடுத்த வாரம் கூட நீங்க ஞானசானம் எடுத்து அடுத்த வாரம் கூட செஞ்சுக்கலாமேமா அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி சமாதானம் பண்ணிட்டு வந்தோம். ஆனா அந்த அம்மா வந்து அந்த உள்ளுக்குள்ள ஒரு பெரிய இந்த செவன்த் டே சர்ச்சில் போனால் இதைத்தான் செய்வாங்களா, சிஎஸ்ஐக்காக போகலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசி சமாதானம் பண்ணி வந்தாங்கன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் இப்போ என்னன்னா ஃபிசிக்கலாக நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம், ஸ்பிரிச்சுவலாகவும் என்ன பண்றோங்கிறது முக்கியம் இல்லைங்களா. ஆண்டவர் சொல்றாரு, இதயத்துல ஒரு பெண்ணை நினைச்சாவே தப்பு பாவம்னு சொல்றாரு. அப்போ எப்போ கழுவுறோம் அதை? ஃபர்ஸ்ட் பாவத்தை தண்ணீர்னால கழுவுறோம் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் எப்படின்னா பாவத்தை அறிக்கையிடும் போது தண்ணீர்னால கழுவுறோம், அதான் கண்ணீர்ல நம்ம சொல்றோம். இது வந்து டாக்டர் பிவிசாஸ் அவர் பரிசுத்தத்தில் பங்கு கொள்ளுங்க ஒரு புக்ல எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா பாவத்துல பரிசுத்தத்துல எப்படி பங்கு கொள்வது அப்படின்னா, முதல் ஞான ஸ்நானத்துல என்ன செய்யறோம்னா அவருடைய பரிசுத்தத்துல பங்கு பெறுறோம், அதுக்கப்புறம் பாவம் செய்யாம இருக்கிறோம் பாவம் செய்யறோம், அதை என்ன செய்யறோம் சொன்னா பாவத்தை தண்ணீர்னால அத கண்ணீர்னால என்ன செய்யறோம் கழுவி மீண்டும் ஆண்டவர்ட்டி ஒரு புதிய உடன்படிக்கை நம்ம ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஒரு அவர் பரிசுத்தத்தில் பங்கு பெறுதல் என்கிற புத்தகத்துல அவர் எழுதியிருக்கிறார். தேங்க்யூ பாஸ்டர் சாலமோன், ரிமான ஒரு பதில் சொன்னாங்க. எட்வர்ட் நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. அவரு பாஸ்டர் ஒரு அழகான ஒரு கருத்தை சொன்னாரு. என்ன அப்படின்னாக்க ரெண்டு காரியம் இருக்கு, நீங்க ரெண்டு காரியம் சொன்னீங்க, ஜலத்தினாலும் ஆவியினாலும். நம்ம புடிச்சிட்டு இருக்கிறது என்னன்னாக்க, ஏன்னா நம்ம சர்ச்சில் ரிஃபார்ம் வேணும் நமக்கு. இன்னைக்கு எல்லாமே நம்ம என்னன்னா ஞானஸ்தானம் கொடுத்த வச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கறது யாரும் பண்றது இல்ல. அது என்னையும் சேர்த்து நான் சொல்றேன், எதனா சொன்னாலும் என்னையும் சேர்த்தா நீங்க என்ன நினைச்சுக்கோங்க, நான் இதா பேசுறேன்னு இல்லை. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கறது ரைட்டு தான். நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், என்னுடைய 6வது 7வது படிக்கும் போது நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்ப எனக்கு உண்மையிலுமே ஒன்றும் தெரியாது, ஞானஸ்தானம் எடுத்தேன் ஒன்றும் தெரியாது எனக்கு. ஆனா நான் ஆவிலால ஞானஸ்தானம் கொடுக்கல, உண்மையே சொல்ல போனா இல்ல. எனக்கு ஒரு பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்தாரு, நான் வந்து எல்லாரும் ஞானஸ்தானம் கொடுக்கணும், நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படிதான், அப்பதான் உங்களுக்கு எய்டு தருவேன்னு சொன்னாங்க. படிக்கிற நீங்களாம் நல்லா படிக்கிறீங்க தம்பி அப்படின்னு கத்துக்கணும்னு நாங்க சொன்னோம். நாங்க நல்லா கத்துட்ட பிறகு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், இன்னைக்கு இப்ப தேவை இப்ப அவசரம் இல்லைன்னு சொன்னேன். இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்க அதுக்கு பிறகு கத்துக்கோன்னாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் யாரும் அடுத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் போகல, என்னோட சொந்த வாழ்க்கையில் நடந்தே சொல்றேன். நான் ரொம்ப நாள் கழிச்ச பிறகு காலேஜுக்கு வந்து இன்னும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். அதுக்குன்னு ஞானஸ்தானம் எடுக்கணும் எடுக்காதுன்றது எடுத்துக்கணும் நான். ஆனா நானே விருப்பப்பட்டு படிச்சு அவங்க சொன்னது பிறகு நான் படிச்சு எடுத்துக்கணும். அது எனக்கு காலேஜ்ல போன பிறகு அப்படின்னா நான் 2வது ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும். ஆக்சுவலா காலேஜுக்கு போன பிறகுதான் இதை படிச்சு கத்துக்கிட்டு நல்லா. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஞானஸ்தானத்துக்கு அது வரல, இந்த ஆவியினால ஞானஸ்தானம் சொல்றீங்க பாத்தீங்களா, அதுக்கு அது நிறைய நம்ம பண்றது கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம கோயில்ல
இன்னைக்கு நம்ம கோயில்னு சொல்ற ஏன் நம்ம கோயில்னு சொல்றேன்னா, இது என் கோயில், என் கோயிலுக்கு ரிஃபார்ம் பண்றதுக்கு என்னோட இருக்கு, எனக்கு எனக்கு வந்து உரிமை இருக்கு. நான் இந்த கோயில்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு எனக்கு கேட்கறதுக்கு ஒரு ஒரு ஆளுக்கும் இருக்கு, நமக்கு ரெஸ்பான்சிபிள். அதனாலதான் அதை நான் சொல்றேன், அதுக்குன்னு கோயில குறை சொல்றதுன்றத பத்தி பேச விரும்பல. ஏன்னா இது ஒரு டீசென்டான குரூப், நல்லா நல்லா எஜுகேட்டட் குரூப், அதனாலதான் அதை பத்தி பேசுறேன். இல்லை நான் இதை பத்தி பேச மாட்டேன். எல்லாரும் நல்லா பேசுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு நன்றி. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஒருத்தவங்க ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவன் உண்மையான வாழ்க்கை வாழ்றான்னா, இவனுக்கு இவன் உண்மையாலுமே நல்லவனா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு தப்பு செய்யக்கூடியவங்க தான், வீரால் சின்னர்ஸ், நம்ம தப்பு செய்யக்கூடியவங்க தான். ஆனா ஒரு அளவுக்கு அவங்கள நல்லா அவங்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் பார்த்துட்டு உண்மையாலுமே மனம் திரும்பி ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு என்னோட கருத்து என்ன அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்ம் கேட்கறது ஒரு இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னாக்க, நாமும் வந்து எனக்கு நீங்க ஞானஸ்தானம் கொடுங்க, நான் திருந்திருக்கிறேன், எனக்கு குத்தப்பட்டிருக்கேன் ஆவியால, நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு, ஒரு லெவலுக்கு பிறகு, ஒரு வயசுக்கு பிறகு வந்து நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா அது நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் உணர்த்தப்பட்டு எனக்கு ஞானஸ்தானம் என்னன்னு தெரிஞ்ச பிறகு, நான் ஆவினால கடவுள் எனக்கு குத்தப்பட்டு அந்த ஆவினால ஞானஸ்தானம்ன்ற வார்த்தை வந்து அது நிறைய பேர் அது பிறக்கணும்ன்ற வார்த்தையை மறந்துடுது, நிறைய இடத்துல யோசிக்கிறது கிடையாது. ஞானஸ்தானம் எல்லாருக்கும் முன்னாடி ஞான ஞானஸ்தானம் பெற்றேன், எல்லாருக்கும் முன்னாடியும் கோயிலுக்கு முன்னாடி வர்றாங்க, நமக்கு ஒருத்தவங்க ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, பிதாகுமாரன் எல்லாருக்கும் தெரியுது இவர் ஞானஸ்தானம் எடுத்தாருன்ற அந்த ஒரு இதை வந்து புது இருக்கிற இப்ப இருக்கிற புது ஜெனரேஷன் ஆட்கள், நம்ம புது ட்ரெண்ட்ல வாழ்றவங்க, நம்ம 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 சபையை வந்து சரி பண்றது, நம்ம சபைக்கு காரியங்கள் சொல்றது நம்ம கையில இருக்கு இன்னைக்கு, அது அது பண் அதை கொண்டு வரலாமே அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. இந்த நேரத்தை கொடுத்த பாஸ்டருக்கு நன்றி. நன்றி. மாரிப்பன் எதை சொல்ல விரும்புறீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா வேணா ஒரு வார்த்தை சொல்லுவேன். எப்படின்னா சொல்லுங்க. இந்த பழைய ஏற்பாடு புதிய பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை ரொம்ப நம்ம வித்தியாசம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்றதை காட்டிலும் அல்லது நியூ கவனன்ட் என்று சொல்றதை பார்க்கலாம், அ பெட்டர் கவனன்ட். நான் நிறைய வாசகங்களில் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்திருக்கிறாங்க, அது கொஞ்சம் அப்ரோப்ரியேட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, ஒரு பொருத்தமான ஒரு பதமாக தோணுது. அ பெட்டர் கவனன்ட், அது புதுசுன்னு சொல்கிறப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்கு, இப்போ எனக்கு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டில் நான் இந்த வருஷம் கட்டி முடிச்சிட்டேன்னு வைங்களேன், அடுத்த வருஷம் அதில் ஏதாவது ஒரு இன்னொரு 50,000 ரூபாய்க்கு இன்னொரு ஒரு மாறுதல் பண்ணுறேன், ஒரு ஜன்னலா மாற்றி அமைக்கிறேன் அல்லது ஒரு வேற ஏதாவது வடிவத்தை மாற்றி அமைக்கிறேன், இப்போ எனக்கு புதுசாக 2வது வீடு வந்துருச்சா? இல்லை இல்லை, அதே வீடு தானே. அதுக்கு அடுத்த வருஷம் அப்படி ஒவ்வொரு எட்டு முறை அந்த இந்த உடன்படிக்கையானது புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. ஏதேன்ல மோசைகிட்ட, அந்த தாவீதுகிட்ட, ஆதாம்கிட்ட, இப்படி ஒவ்வொருத்தருகிட்டையும், ஆபிரகாம்கிட்ட 8 முறை இந்த உடன்படிக்கையானது புதுப்பிக்கப்பட்டிருக்குது. ஸோ ஈச் டைம் இட்ஸ் அ பெட்டர் கவனன்ட். அந்த பெட்டர்ங்கிற வார்த்தையை புதிய அல்லது நியூ அப்படின்றதுல பெட்டர் கவனன்ட்னு சொல்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினா அது ரொம்ப ஆக சிறந்ததா சால சிறந்ததா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஏன்னா ஏன் உங்களை இப்ப கேட்டேன் அப்படின்னா, நேற்றைக்கு நம்ம படிக்கும்போது ஒரே கவனன்ட் ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு இதுல தான் படித்தோம். இப்போ இன்னைக்குங்கும் போது இன்றைக்கி 2 கவனன்ட் பழசு புதுசு அப்படின்னு வரோம் இல்லையா, அதான் சரி நீங்கள் சொல்வீங்க அப்படின்றக்காக தான் உங்கள்கிட்ட கேளுப்புன்னு அதுக்கு அழகான ஒரு பதிலை சொன்னீங்க. அதான் அந்த 2 கவனன்ட் அப்படிங்கிறத கொண்டு வரவே கூடாது. அந்த 2 கவனன்ட் அல்லது அப்படி சொன்னீங்கன்னா நான் 8 கவனன்ட் இப்போ லிஸ்ட் கொடுக்க முடியும், என் முன்னாடி இப்போ வச்சிருக்கிறேன் நான், 8 கவனன்ட் இருக்கு, அப்படி கொண்டு போகவே கூடாது. இட்ஸ் அ பெட்டர் கவனன்ட். என் வீடை நான் எத்தனை முறை புதுப்பிச்சாலும், என் வீடை எத்தனை முறை நான் அடிஷனல் போட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட, ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கூட, ஒரே வீடு தான் எனக்கு இருக்கும். ஸோ த கவனன்ட் இஸ் ஒன் இஸ் பீங் மாடிஃபைட் ரெனியூட் மெயின் பெட்டர் ஈச் டைம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம எவ்வளோ ஒரு சின்ன கருத்து சாரி, நம்ம எவ்வளோ தப்பு நம்ம செஞ்சுட்டு இருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு கடவுளை மாத்திட்டே இருக்காரு நமக்கு. எப்படியாவது என்ன நான் இப்படி நான் உனக்கு செய்யறேன் நீ சரியாயிருவியா, இல்லை இப்படி செய்யறேன் சரியாயிருவியா அப்படின்ட்டு கவனன்ட் இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கு. கடவுள் சொல்ற ஒரு இதுவும் நமக்காக வேண்டி இது பண்றது தானே, நமக்காக வேண்டி சொல்ற கவனன்ட் தானே அது. அதனால அதை அண்ணன் சொன்ன மாதிரி ரினியூ பண்றது தான். ஆனா
ஒருத்தரும் நம்ம இது நமக்க வேண்டிதான் இந்த கடவுள்னா கவனன்ட்டு ஒண்ணுதான், கடவுள் ஒருத்தரையும் மாத்த போறது கிடையாது, நமக்காண்டி மாறுறாரு அப்படின்றதுதான், நமக்காண்டி ஒரு மாறுறாரு கடவுள். அதான் நேத்துக்கு நம்ம படிச்ச மாதிரி நினைவே வந்து நான் அழிப்பேன்னு சொன்னாரு, ஆனா அழிக்கல, ஏன்னா நம்ம மனம் திரும்ப அவர் மாத்திடுறாரு அப்படின்றதுதான் அதோட வார்த்தை, அப்படி அர்த்தம் நினைக்கிறேன். அந்த அப்படி மாடிஃபை பண்றதுல ஒரு பெரிய மேஜர் எஃபெக்ட் ஒன்னு இருக்கு பாஸ்டர். அந்த மேஜர் எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய உடன்படிக்கையில இதுக்கு இந்த புது உடன்படிக்கைக்கு முன்னால செய்யப்பட்ட அத்தனை உடன்படிக்கைகளையும் யூவில், அதாவது நீங்க செய்யுங்க, நீங்க என் கட்டளையை கை கொள்ளுங்க, நீங்க என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்க அப்படின்னு யூ டூ இட், யூ டூ இட் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த புதிய உடன்படிக்கையில தான் ரொம்ப அழகா என்ன சொல்றாருன்னா, ஐ வில் டூ இட். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, எஸ்ஏகேஎல் 11 அதிகாரத்துக்கும் எஸ்ஏகேஎல் 18 அதிகாரத்துக்குள்ள வித்தியாசம், இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். பார்த்துங்க, பழைய உடன்படிக்கைகள் ஏன் ஹல் அப்படின்னு சொல்றனா, இன் ப்ளூரல் சொல்றனா, பல முறைகளில் செய்யப்பட்டிருக்கு இல்லையா, அந்த உடன்படிக்கை மாற்றப்பட்டிருக்கு இல்லையா, அத்தனை சுச்சுவேஷன்ஸ்ல அத்தனை சூழ்நிலைகள்லையும் அத்தனை உடன்படிக்கைகளையும் நீங்க செய்யுங்க அப்படின்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்மகிட்ட கொடுத்தார். புதிய உடன்படிக்கையில ஐ வில் டூ இட், நான் செய்வேன்னு அழகா மாத்திக்கிட்டார். எபிரேயர் 8 கிளீனா, விமல் பிரதர் வாஸ்து காட்டினார்ல, 8 அதிகாரம் 8 வசனம் 9 வசனம் 10 11 12 இந்த வசனத்தெல்லாம் வாசித்தோம்னா ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லுவார். எஸ்ஏகேல் 11 அதிகாரத்தில் கூட நான் உங்களுக்கு அருள்வேன் அப்படின்னு சொல்லுவார். 18 எஸ்ஏகேல் 18 அதிகாரத்தில் நீங்க செய்யுங்க. தட் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த நியூ கவனன்ட் அண்ட் தி ஓல்டு கவனன்ஸ். ஃப்ளூரில் சொல்லியிருக்கேன், ஓல்டு. கருத்துக்களை சொன்னீங்க, நம்ம கலந்துரையாடணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இப்ப நம்ம ஜெபத்துக்கு கடந்து போக இருக்கிறோம். பாஸ்டர் எட்வின், நன்றி. நம்ம நேரம் கடந்து போயிட்டு, ஆனா இந்த நாளிலே நம்ம நாளை தினத்துக்குரிய ஒரு பாடத்தையும் விசேஷித்த உடன்படிக்கையும் கொஞ்சம் லேசா அப்படி டச் பண்ணிருக்கிறோம். உண்மையிலே இந்த நாளிலே நம்ம இந்த பாடங்கள் அனைத்தும் கூட படிக்கும் பொழுது ஒரு ஒரு வாரத்தினுடைய பாடத்தையும் சேர்த்து படித்துட்டு போல தோணுது. இருந்த போதிலும் நாளை தினத்துல நமக்கு இந்த விசேஷ உடன்படிக்கை இப்படி 8:6 பாச பிரபாகரர் அவர்கள் வந்து இந்த பாடத்தை நமக்கு எடுப்பதற்காக அவர் வருகை தந்திருக்கிறாரு. ஆகையினால இந்த விசேஷ உடன்படிக்கை குறித்து தானே பாடத்தை நாளை தினத்தில் நாம் படிப்போம். இந்த வேலையிலே பாஸ்டர் வசந்த் அவர்கள் தயவாக உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. பாச வசந்த் ஜெப குறிப்புகளுக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். பாச வசந்த் இருக்காருங்க பாஸ்டர், கேக்குதுங்களா? நானு டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன், யாராவது ஒருத்தர் எனக்காக ஜாம் என்னுடைய இடத்துல ஜாம் பண்ண முடியுங்களா? சாரி, ஐ அம் டிரைவிங். ஓகே ஓகே பாஸ்டர், இந்த வேலையில நம்ம ஜபத்துக்குள்ள கடந்து போகலாம். இந்த நாளில ஜப குறிப்போட பாச சோலமன் விமல் ராஜ் அவர்கள் ஜபத்தை ஏறெடுக்கும்படி தாழ்மடி கேட்டுக்கொள்ளுங்க. பாச சோலமன், நீங்க உங்களுடைய மைக் அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. தேசத்துக்காகவும் அடுத்ததா COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிற திருச்சபை போதகரும் திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்காகவும் நாம் தொடர்ச்ச மன்றாட்டை ஏறெடுப்போம். இந்த கோவிடுடைய வீரியம் அதிகமாக இன்னும் காணப்படுகிறது, அதை முற்றிலுமா ஆண்டவர் தொடைத்து அதை நீக்கி போடணும். அடுத்ததாக ரஞ்சினி தேவி தென் ஆப்பிரிக்கா, இவர்களுக்காக நாம் ஜெபம் ஏறெடுப்போம். அவர்கள் உடல் ரீதியான பலவீனமா இருக்கிறாங்க, அவர்கள் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொள்வதற்காக நாம் ஜெபத்துல அவர்களுக்காக இந்த நாளிலே ஜெபம் ஏறெடுப்போம். இந்த வேலையிலே ஜெபத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். பாஸ்டர் சோலமன், ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசித்து பாதுகாத்து பராமரித்து வருகிற அன்புள்ள ஆண்டவரே,
உம்முடைய பரிசுத்தமான நாமத்துக்கு நாங்கள் துதியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறோம். வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த உலகத்திலே கர்த்தாவே ஆண்டவராடிய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்றிணைந்து உம்முடைய சத்திய வேதத்தை தியானிக்கும்படியாக நீர் எங்களை கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கே இரண்டு மூன்று பேர் கூடி என் நாமத்தினாலே ஸ்தோத்தரிப்பார்களோ அவர்கள் மத்தியிலே வருவேன் என்று சொன்ன வாக்கு மாறாத ஆண்டவரே, எங்களோடு நீர் வந்து உம்முடைய திரு சத்தியத்தை குறித்து ஆராயும்படியாக உங்களுடைய தூய் ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளத்தையும் தொட்டதுக்காக நாங்கள் நடி செலுத்துகிறோம். சேஷித்த வண்ணமாக தகப்பனே, அன்புள்ள ஆண்டவரே, அன்று சிம்சோன் தனிமையாக இருந்த பொழுது பரலோகத்தின் ஆண்டவர் தேவ ஆவியானவரை இளங்கினது பொழுது வல்லமையாய் எழுந்து தன்னுடைய பாதைகளிலே அற்புதங்களை செய்தார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்வண்ணமாக தகப்பனே, இந்த உலகத்திலே நாங்களும் எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளும் இதோ அன்புள்ள ஆண்டவரே மூல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளும் ஆவியானவருடைய உதவினாலே கத்தாவே நாங்கள் யார் என்பதை சோதித்தறிந்து கத்தாவே எங்களுடைய நுனித்தோளின் மாம்சத்தை நாங்கள் அறுத்தெறிந்து சுவாமி தடைக்கற்கள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து சுவாமி ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்கும்படியான பாக்கியத்தை தாரும் கத்தாவே. விசேஷித்த வண்ணமாக தகப்பனே, இந்த நாளின் தூதுகளை கொடுத்த அன்பான போதகருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரை ஆசீர்வதிங்க. சத்தியத்தை கேட்ட கத்தர் பிள்ளைகள் ஒருவரை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. கலந்து வாடின ஒவ்வொரு காரியத்தையும் கத்தர் அறிந்திருக்கிறேன். இந்த கலந்து வாடின ஒவ்வொரு கேள்விகளுக்கும் கத்தர் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு பதில் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை கத்தாவே எங்கிட்ட மாம்ச பலவீனத்தினாலே நாங்கள் எதனும் பேசியிருப்போமானால் தயவாக எங்களை மன்னித்து கத்தர் ஒரு விஷயங்களை கல்வி சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. இதோ அன்புள்ள ஆண்டவரே உம்முடைய கிருபை நிமித்தமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தின்படி சுவாமி விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன வாக்கு மாறாத ஆண்டவர் தாமே. இப்போதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே இந்த விண்ணப்பங்களை எல்லாம் நாங்கள் வைக்கிறோம் கர்த்தாவே. இந்த உலகத்திலே அன்பின் ஆண்டவரே இந்த தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷித்தவனமாக இந்திய தேசத்திலே அநேக பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. அநேக பிள்ளைகள் வென்டிலேட்டர்ல இருக்காங்க கர்த்தாவே. அநேக பிள்ளைகள் ஆக்சிஜன்ல இருக்கிறாங்க கர்த்தாவே. அநேக பிள்ளைகள் ஐசியூல இருக்கிறாங்க கர்த்தாவே. அநேக பிள்ளைகள் வார்டில் இருக்கிறாங்க கர்த்தாவே. அநேக பிள்ளைகள் வீட்டுல குவாரண்டைன்ல இருக்கிறாங்க கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீர் உம்முடைய தகசத்தோழினாலே காப்பாற்றுறதற்காக நாங்கள் நடி செலுத்துகிறோம். இப்போது ஆண்டவரே இந்த தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்தவனமாக தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களை கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தின்படி மோசே அன்று இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அந்த பாம்பு கடித்தது மாத்திரத்திலே நோக்கிப்பார் ரட்சிப்பார் என அந்த மேலான வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தாவே உம்மண்டையிலே அன்பான அந்த பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம். அந்த பிள்ளைகளுடைய சுகத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இது அந்த வேளையில சுவாமி ட்ரீட்மெண்ட்களை ஆசீர்வதியும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற டாக்டர்களை ஆசீர்வதியும் மருத்துவமனைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே சீக்கிரமாக நலம் பெற்று கிறிஸ்துவின் மகிமைக்கென்று தங்களை சாட்சியின் அர்ப்பணிக்கலாக திருச்சபையிலே அர்ப்பணிக்கத்தக்கதாக பிள்ளைகள் நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரண்டாவதாக தகப்பனே கர்த்தாவே விசேஷித்தவனமாக திருச்சபையில் அநேக போதகர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. அநேக விசுவாச பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னமாக கர்த்தாவே அநேக பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக நித்திரடைந்திருக்கிறார்கள் சுவாமி இந்த தொற்று நாயினாலே. அன்பின் ஆண்டவரே விசேஷித்தவனமாக இறந்த கர்த்தருடைய பிள்ளைகளுடைய போதகருடைய உள்ளங்களுக்காக அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த கொந்தளித்து பொங்கி கொடுக்கிற அந்த கடலை போல மாலுமில்லாத கப்பல் போல அந்த குடும்பம் தத்தளித்துக் கொண்டிருக்கிற வேளையிலும் கூட கர்த்தநீர் அந்த துணையாக இருந்து குடும்பத்தை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்தவனமாக பாதிக்கப்பட்டிருக்கிற போதகர்களுக்காக மூப்பர்களுக்காக இன்னுமாக கர்த்தா விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே உம்முடைய காயப்பட்ட கரத்தினால தொட்டு சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்த வண்ணமாக தகப்பனே அன்பின் ஆண்டவரே நீங்களை கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தின்படி ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் உம்முடைய கரத்தை நீட்டி கர்த்த தொடுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்த வண்ணமாக தகப்பனே தென்னாப்பிரிக்கா தேசத்திலே கர்த்தாவே அன்பான சௌ ரஞ்சினிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே இந்த சௌரியை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விண்ணப்பத்திலே வைக்கப்பட்ட இந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து
ஆண்டவரே உம்முடைய கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து ஒரு விசைக்கல் விசுத்திகரித்து கர்த்தர் எனக்கு சுகம் தந்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்ற அனுபவத்தை சாட்சிகளாக பகிரும்படியான பாக்கியத்திற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ அன்புள்ள ஆண்டவரே இந்த வேலையிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஏறப்பொழுது எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது கர்த்தாவே, எந்தவித ஆசனாசம் மோசங்கள் வராதபடி கர்த்த தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளணுமா ஜெபிக்கிறோம். இன்னமாக தகப்பனே, லண்டன்லேருந்து இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, அன்பான தாய்லாந்திலிருந்து இணைந்திருக்கிற சாருக்காக, இன்னமாக தகப்பனே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நடிச்சொலுக்கிறோம். ஆண்டவரே உடைய கிருமி நிமித்தமாக எங்களை நாங்கள் தத்தம் செய்கிறோம் கர்த்தாவே. தேவரே நீரங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவியலாக எங்களது கிருபியாயிரும் தொடர்ந்தங்களை வழி நடத்த வேண்டுமாய் அன்புள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யாய்க்கமும் சிநேகமும் விசேஷித்தவனமாக கலந்து கொண்ட பிள்ளைகளோடும் இந்த நாளில் தூதர் கொடுத்த அன்பான போதகர்களோடும் அவருடைய குடும்பங்களோடவும் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களோடவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளோடவும் ஜெபித்த விண்ணப்பங்களோடவும் இன்றைக்கும் இன்றைக்கும் சதா காலம் வழி நடத்துவாராக. ஆமென்.